வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின்குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைனில் உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வாரிஸ் சான்றிதழ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் எளிதாகவே டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி நம்ம டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். செக்ஸ் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிருங்க, இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள், தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் வரும் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் கேட்டது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரில் TN சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு டவுன்லோடு பண்ண முடியும். மற்ற மாதிரி ஓல்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆப்ஷன் தான் அதுக்கு இருக்குது. நான் இந்த நியூ மாடல் தான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரப்போகிறேன். உங்கள் சர்டிஃபிகேட்டில் TN ஸ்டார்ட் ஆனால் இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணியே நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய எல்லா விதமான சர்டிஃபிகேட்டாக நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த இது அக்னாலேஜ்மெண்ட்டில் நான் என்னுடைய நம்பரை ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. ஓகே, நான் என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பரை இதில் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இதில் ஒரு செச்சுன்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் கீழே பாருங்கள், நம்முடைய சர்டிஃபிகேட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஸ்க்ரோல் ஆகுது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு ஃபஸ்ட்டு நம்முடைய சர்டிஃபிகேட் நம்பர் இதில் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு ட்ரான்சாக்ஷன் நம்பர் ஷோ ஆகுது. அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் யாருக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண, அவங்களுடைய நேமு, அவங்களுடைய கார்டியன் நேம் இதில் ஷோ ஆகும். அதுக்கு ஆன் ஆஃப் பண்ண அந்த டீட்டெயில் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ் இதில் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அந்த டீட்டெயில்ஸ் இதில் ஷோ ஆகுது. இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ் இதில் ஷோ ஆகுது. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்டு, இந்த அப்ளிகேஷன் அப்ரூவ்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோடு பண்ண முடியும். சம்டைம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்லியாக இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு டவுன்லோடு பண்ண முடியாது. இதில் கொடுத்துருக்க மாதிரி அப்ளிகேஷன் அப்ரூவல் இருந்தால் நீங்கள் ஈஸியாக டவுன்லோடு பண்ணிக்கலாம். டவுன்லோடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, திரும்ப நீங்கள் ஹோம் பேஜ் போயிருங்க. திரும்ப நீங்கள் இதில் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் மேலே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, வெரிஃபை சர்டிஃபிகேட்னு, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்கு, இதில் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிருங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும், அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணால் போதும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டிங் TN சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதில் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை இதில் டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற கேப்சாயை நீங்கள் இதில் டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தா போதும். சர்ச் கொடுத்தா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும், அது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் April 2021 முன்னால் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கிளிக் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கு, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நீங்கள் டவுன்லோடு பண்ண முடியும். April 2021 பிறகு இதுவரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்கோ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதிலே உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் ப்ளஸ் கேப்சா அடித்து நீங்கள் சர்ச் கொடுத்தாலே போதும், உங்களுடைய சர்டிஃபிகேட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நான் என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பரை டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பரை டைப் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கேப்சர் டைப் பண்ணிவிட்டேன். இதில் செச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு வந்திருக்கு, அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ ஆன போலேயே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ரூவல்னு கேட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு டவுன்லோட் ஆகுது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டவுன்லோட் ஆகுது, நமக்கு PDFல ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்முடைய சர்டிஃபிகேட்டு நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் நம்முடைய ஃபோட்டோ இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு அதோடைய நேம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சர்டிஃபிகேட் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு அம்புக்குறி மாதிரி தான் இருக்கும், இதை நீங்கள் கண்டிப்பாக வேலிடிட்டி பண்ணணும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் பண்ணி தான் பண்ண முடியும் வேலிடிட்டி. நீங்கள் இதை டவுன்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கும்போது இதை நீங்கள் வேலிடிட்டி பண்ணணும், கண்டிப்பாக வேலிடிட்டி பண்ணி தான் நீங்கள் அதை ப்ரிண்ட் எடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய அனைத்து விதமான சர்டிஃபிகேட்டையும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோடு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வர உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.